அனைவருக்கும் வணக்கம். நேத்து போட்ட ஒரு வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ரேஷன் ஷாப்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. இதற்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், ஸோ இதை வந்து நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கு முன்னாடி வந்த அப்டேட் என்ன சொல்லுது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த பிப்ரவரி 19 இதற்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. தமிழக அரசினுடைய கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தி குறிப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ரேஷன் கடைகளில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட காலி பிரிண்டங்கள் இருந்தது. அதற்கான நேர்முக தேர்வுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்வானாங்க இல்லையா, அவங்களுக்கான பட்டியல், அதாவது அந்த மெரிட் லிஸ்ட் வந்து ஆள் சேர்ப்பு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையங்கள் மூலம் விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பில் இதை தான் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நியூஸ் 18 தமிழில் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். எப்போது வெளியாகும் 4000 ரேஷன் கடை ஊழியர்களுக்கான நேர்காணல் முடிவுகள் குழப்பத்தில் தேர்வர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அந்த ஆர்டிக்கலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க மொத்த விவரத்தையுமே பார்க்கலாம். இதுதான் அந்த ஆர்டிக்கல். வேணா இதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கடைகளில் காலியாக இருக்கக்கூடிய இந்த காலி பிரிண்டங்கள் நேர்காணல் தேர்வு நடைபெற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆன நிலையில் இதற்கான இறுதி பட்டியல் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அது வந்து உடனே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தேர்வர்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்களாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு October வந்தது. அதாவது விற்பனையாளர்கள் காட்டுநர்கள் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு 4000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தது. ஸோ எக்ஸாமினேஷன் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி மட்டுமே செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதற்கான நேர்காணல் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிசம்பர் 15 முதல் 30 வரை நடைபெற்றது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் அதில் வந்து கலந்துட்டுருப்பீங்க. இதற்கான இன்டர்வியூவில் நேர்முக தேர்வில் முதலில் சான்றிதழ் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதில் விண்ணப்பதாரரின் அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் அன்று மாலையே நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மையத்திலும் கிட்டத்தட்ட 15லிருந்து 20 நேர்காணல் அறைகள், அதாவது இன்டர்வியூ ரூம்ஸ் வந்து அமைக்கப்பட்டு முன்னாள் இந்நாள் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வை சிறப்பாக நடத்தினாங்க. இதற்கான இறுதி பட்டியல், அதாவது மெரிட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது நாள் வரையில் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே கிராம உதவியாளர் பதவிக்கான தேர்வு முடிவுகளை அந்தந்த மாவட்ட வட்டாட்சியர்கள் வெளியிட்டுள்ளனர். ஏன்னா கிராம உதவியாளர் பணிக்கான அந்த ரிசல்ட் வந்து எப்பயோ வந்தது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்ருப்பீங்க. மாவட்ட வாரியாக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிராம உதவியாளர் பதவியை பொறுத்தவரையில் அறிவிப்பு நிலை முதல் இறுதி நியமனம் வரை அந்தந்த மாவட்ட வட்டாட்சியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்புதல் பெற்று மேற்கொண்டனர். ஓகேங்களா, வரப்பெற்ற விண்ணப்பங்கள், நல்லா இங்கே வந்து இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். வரப்பெற்ற விண்ணப்பங்கள், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள், விண்ணப்பங்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டதற்கான காரணங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் இணையதளங்களில் வெளியிடப்பட்டன. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அதற்கான காரணங்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சியர் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனால் நியாய விலை கடைகளில் இத்தகைய வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தேர்வர்கள் கருதுகின்றனர். உதாரணமாக அதாவது எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க, நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர் பெயர் பட்டியல் இது நாள் வரை இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை. ஓகேங்களா, அதாவது இன்டர்வியூக்கு வந்து அழைச்சாங்க பார்த்திங்களா அந்த கேண்டிடேட்ஸ், அதெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் இணையதளத்தில் வெளியிடப்படவில்லையா. இத்தகைய பட்டியல் வெளியிடப்படும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிட்ட வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதற்கான பட்டியலும் பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ ரிசல்ட் வந்து எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் 18 தமிழ்லேயே வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பேசுனாங்க அப்படின்னா தான் இதற்கான ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் வந்து அழுத்தம் ஏற்பட்டு இதற்கான ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதத்திற்குள்ளே ரிசல்ட் வந்துடுமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. வந்தது அப்படின்னா சந்தோஷம்தான். ஏன்னா கரெக்டாக இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டே வந்து முடிவு பண்ணி ரிசல்ட்டை விட்டால் தான் உண்டு. அதனால் நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு உடனே செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ்லாம் வந்து நம்பாதீங்க. ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்கணும். இதற்கு முன்னாடி வந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல. அதிகாரப்பூர்வமா அவங்களே ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படினாதான் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இல்லனா அவங்களோட வெப்சைட்லயே வந்து ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கானது. சோ வந்தது அப்படினா ரொம்ப சந்தோஷம் தான். ஏனா இந்த டைம்ல தான் வரும் அப்படிங்கறது யாராலுமே சொல்ல முடியாது. நன்றி.